இப்போ இந்த போதை சம்பந்தமாக சிறார்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது. இப்போ இதில் வந்து சிறார்கள் வந்து கல்வி சம்பந்தமாக அந்த மாதிரியான இடையூறுகள் ஆகுது, அவங்களும் மனரியாதையாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதுக்கு உங்களோட சொல்யூஷன் என்ன? இன்னொரு கேள்வி, மார்க்க ரியாதையாக இப்போ இஸ்லாமியர்கள் இளைஞர்கள் சொல்கிறாங்க சில வணக்க வழிபாடு கூடாதுன்னு சொல்லி, இப்போ சில வணக்க வழிபாடை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? சார், இப்போ அவர் என்ன கேட்குறாருண்டா, சகோதரர் சிவா சிவா கேட்குறாரு, இப்போ குழந்தைகளுக்கு பாதிப்பு வருமென்றீங்க, இந்த போதை பழக்கம் மது பழக்கம் அப்படி ஜெனரேஷன் ஜெனரேஷனாக கடத்தப்படுதுன்றே தான் மருத்துவம் அறிவியல் சொல்லுது. அப்போ அந்த என்ன மாதிரி பாதிப்புன்னு கேட்குறாங்க, உளவியல் பாதிப்பா வேறு விதமான பாதிப்பான்னு கேட்குறாங்க. முதலாவது பாதிப்பு உளவியல் பாதிப்பு, அந்த குழந்தைகள் ஏதோ ஒரு விதமான மனவிரக்திக்கு உள்ளாகுகிறார்கள். அதுக்கு காரணம் அந்த கடத்தப்படுகின்ற ஜீன்ஸ். ஏன்னா குடிக்கிறவன் வந்து எப்பயும் நிம்மதியாக இருக்கிறான், நிம்மதியை தொலைச்சி கொண்டு தான் இருக்கிறான், அவன் நினைக்கிற நிம்மதியாக இருக்கிறேன்ட்டு. என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த சாதாரணமாக இருந்து சுயநினைவோடு இருக்கக்கூடிய அந்த நரம்புட வேலை நிற்கிது. சுயநினைவோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை தற்காலிகமாக நிறுத்தப்படுது. அப்போ இவர் சுயநினைவற்றவராக மாறுகிறாரா? என்ன நடக்குதுன்னு தெரியாமலே இருக்கிறது நடக்குதே தவிர நிம்மதியெல்லாம் நடக்கலை. அவர் நிம்மதியெல்லாம் இருக்கலை, உள்ளத்தில் ஒரு விரக்தி இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த நாள் குடிச்சு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது ஒரு தலைவலி வரும். ஏன் தலைவலி வருது? உங்களோட தலையில் உள்ள சாதாரண செயற்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருந்துச்சு. அந்த செயற்பாடு மூளை சொல்லுது, இவன் சுயநினைவுக்கு வர வேண்டும், சுயநினைவுக்கு வர வேண்டும். ஏதோ ஒன்று தடுக்குது, ஏதோ ஒன்று தடுக்குது. பார்த்தா போதை என்ற கெமிக்கல் போய் தடுத்து கொண்டிருக்குது. உங்களோட உடம்புல உங்களோட மூளையில் அந்த செல்ஸ் வேலை செய்யாமல் தடுத்து கொண்டு இருக்குது. இப்படியே காலம் பூராக தடுத்து கொண்டு இருக்கும் போது கொஞ்ச நாளில் வாயோலர ஆரம்பிச்சிருவான், வெப 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 வேண்டுவான். கொஞ்ச நாளில் வாயோலர்றாங்களா, கொஞ்ச நாள் போயிட்டு சில போதைப் பொருட்களை பயன்படுத்தினா பைத்தியமாகிறது கன்ஃபார்ம், பைத்தியம்தான். இப்போ இது எவ்வளோ மூளையில் ஏற்படுற ஒரு பாதிப்பு, இது கடத்தப்படுது குழந்தைகளுக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆணுடைய குரோமசோம்களும் பெண்களுடைய குரோமசோம்கள் என்று இருக்குது, அணுக்கள், அதுகள் இணைந்து தான் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ அந்த குரோமசோம்கள் ஊடாக இந்த தன்மைகள் கடத்தப்படும். அப்போ குழந்தையோட மனநிலையில் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலை ஒரு குழந்தைக்கு ஏற்படும் என்றால் மனரீதியான பாதிப்பு, அந்த குடும்பத்தில் தாய், அந்த சூழல், கல்வி, ஆன்மீகம் அந்த குழந்தைய அரவணைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு போனாலே தவிர அப்படியே அது என்ன செஞ்சிடும், வீக்காகிடும். வீக்காகி சிந்திக்க முடியாதவர்களாக மாறிவிடுவார்கள். இது மாத்திரமல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி அரைக்கு அரவாசி உடம்பில் குழந்தைகள் குறைஞ்சிரும். ஆரம்பத்திலிருந்து எங்களோட ஆக்கள் எங்களோட மூதாதையர்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட இருக்குதா? இல்லை. காரணம் என்ன? இதுதான் காரணம், உணவு பழக்க வழக்கமும் காரணம், இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையானது ஒரு காரணம். ஒரு நோய் எதிர்த்து நிற்க முடியலை சின்ன சின்ன வயசு. எத்தனை வயசுல இப்போ கிட்னி பிரச்சனை எல்லாம் 50 வயசுலேயே வருது, 40 வயசுலேயே வருதுங்க. அந்த காலத்தில் ஒரு 60-70 இருந்தால் தான் கிட்னி ஃபெயிலியர்னு கேள்விப்படுவோம். இப்போ 40-லே கிட்னி ஃபெயிலியர், 45-ல் ஹார்ட் அட்டாக்ன்றான். ஹார்ட் அட்டாக்கு புட்டண்டு போயிட்டாரு, படுத்து கொண்டு தான் இருந்தார். காலையில் எழுப்பாட்டி பார்த்தா எலும்புது இல்லை, மண்டையை போட்டு இப்படி ஆகுதா இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, இருதயம் வீக்காகி கண்டிப்பாக கடத்தப்படும் என்றது மாற்ற கருத்து இல்லை. அப்போ கல்வியில் ஈடுபாடு இருக்காது, அவங்களோட திருமண வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காது. இவ்வளோ பிரச்சனைகள் பட்டியல் போட்டு சொன்னால் உங்களுக்கே வாழ்க்கை வெறுத்துரும், அந்தளவுக்கு பிரச்சனைகள் கடத்தப்படுது. அதனால் இவங்களை பற்றி நல்லது நினைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அதை விட்டு நாங்கள் விலகணும். அடுத்தது அந்த சகோதரர் சிவா கேட்குறாரு, இஸ்லாமிய மார்க்கத்தில் சிலை வழிபாடு உண்டான்னு கேட்குறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் சிலை வழிபாடு இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிலை வழிபாடு இல்லைன்னு மாத்திரம் சொல்லலை, சிலை வழிபாடு கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் அல்லாவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் என்று சொன்னால் ஓர் இறைவன், ஒரே ஒரு இறைவன், அண்ட சலாசாலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு இறைவன், ஒரு கடவுளுக்கு நாங்கள் அல்லாஹ் என்றுவோம். அந்த அல்லாஹ் என்ற கடவுள் தான் படைப்பவன், அளிப்பவன், காப்பவன், உணவளிப்பவன், பாதுகாப்பவன், எல்லா பணிகளையும் செய்யக்கூடியவன் அந்த ஒரே ஒரு கடவுள் தான் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்குது, ஆனால் அந்த உருவத்தை நாங்கள் பார்க்கலை, நாங்கள் காணலையே. முகமது நபியும் காணலை, அதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளும் காணலை, எந்த மனிதரும் கடவுளை காணலை. அதனால் அந்த கடவுளுக்கு நாங்கள் உருவம் கற்பிக்க கூடாது. நாங்கள் மறுமையில் பார்ப்போம் கடவுளை. நாங்கள் இந்த உலகம் அளிக்கப்பட்ட பிறகு நியாய தீர்ப்பு வழங்கப்படும் ஒரு நாளில், அந்த நியாய தீர்ப்பு வழங்கப்படுகின்ற நாளில் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த அனைத்து மனிதர்களையும் எழுப்பி இறைவன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி விசாரணை நடத்துவான்.
அந்த விசாரணை நடத்துகின்ற நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையை எப்படி கழிச்சிங்க என்று கேட்கும் பொழுது, கடவுளுடைய அந்த நியாயமான விருப்பத்தின் அடிப்படையிலே உலக வாழ்க்கையை கழிக்காதவர்களை நரகத்துக்கு அனுப்புவான் சொன்னனே, நான் நல்லவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் சொன்னனே. அந்த நேரத்தில் மறுமையில் நல்லவர்கள் பார்ப்பீர்கள், கெட்டவர்களுக்கு கடவுள் மறுமையிலும் காட்சி அளிக்க மாட்டான், நல்லவர்கள் பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு முழு பௌர்ணமி இரவண்டு எப்படி நிலவை நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடாமல் தெல்ல தெளிவாக பார்ப்பீர்களோ, அதே போன்று உங்களுடைய இறைவனை நீங்கள் மறுமையில் பார்ப்பீர்கள், மறு உலகத்தில் பார்ப்பீர்கள். அப்ப கேட்கிறாங்க நபிகள் நாயகத்துக்கிட்ட, நீங்க பாத்திக்கிறீங்களா இந்த உலகத்துல கடவுளை பாத்திக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க நபி தோழர்கள், சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்ல நான் கடவுளை நானும் பார்த்ததில்லை, கடவுளை நான் எப்படி பார்க்க முடியும், அவன் ஒளிமயமானவனாக இருக்கிறான், கடவுள் ஒளிமயமானவன், ரொம்ப அழகானவன், அவனுடைய திரை மறைவு, அவன் ஒரு திரைக்கு பின்னால் இருக்கின்றான், அந்த திரையே நெருப்பாக இருக்கிறது, என்னால் கடவுளை பார்க்க முடியாதுன்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதனால நாங்க உருவம் கற்பிக்கல. ஏன் கடவுளை பார்க்க முடியாதுன்னு கேட்டா, கடவுள் நபிகள் நாயகம் பார்த்த மாதிரி மற்ற மனிதர்களும் பார்க்க முடியும் என்று வைங்களே, நிறைய ரீல் விடுவாங்க கடவுளுடைய பேர்ல. இப்ப நான் சொல்லுவேன், அன்பிற்குரிய மக்களே, நேற்று இரவு நான் கடவுளை தரிசித்தேன், கடவுள் என்னிடம் சொன்னார், இந்த லயத்தில் வாழக்கூடிய மக்கள் உங்களுடைய தினசரி வருமானத்தில் 500 ரூபாவை எனக்கு ஒதுக்குமாறு கட்டளையிட்டார் என்றுவேன். இப்ப இதை கேட்டுக்கொண்ட எல்லாரும் ஓம் சாமி என்று சொல்லி வந்து 500 ரூபா 500 ரூபா காசு கொடுத்துட்டு போறீங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருப்பா ஒருத்தன், புத்தி யோசனையோட, காசு தானே, காசு என்ன அலர்ட் ஆகிடுவான். சாமி இதே கடவுள் என்னிடமும் வந்தார், இப்படி ஒரு போலி சாமி ஒருவர் வந்து என்னிடம் இப்படி 500 ரூபா வசூலிக்க வந்தால் அவனை தும்புத்தடியால் அடித்து விரட்டுமாறு கூறு. இப்ப எனக்கும் போய் விடலாம் தானே, கடவுளோட பேரை வச்சு நான் போய் சொல்லுவேனா இல்லையா, நீங்களும் போய் சொல்லுவீங்க, நானும் போய் சொல்லுவேன். இப்படி ஆளாளுக்கு போய் சொல்லிக்கொள்ள கூடாதுன்றதுக்காக இஸ்லாம் சொல்லுது. நான் உங்களோட சமூகத்தை சொல்லல, ஏன் சமூகத்தை சொல்றேன், ஏன் சமூகத்துல கடவுளை காண முடியும் என்று வைத்திருந்தால் நான் இப்படி போய் சொல்லலாமே, சொல்லத்தானே செய்யறாங்க நம்ம ஆக்களையும். நம்ம ஆக்களையும் கடவுளை கனவில் பார்த்ததாக ஒரு பேரறிஞர் சொன்னதாக எழுதி வச்சுக்கிறாங்க நூல்ல. இஸ்லாமிய அறிஞர் ஒருவர், இஸ்லாமிய ஒரு மகான் ஒருவர் கடவுளை 100 தடவை கனவில் கண்டாராம், நபிகள் நாயகமே பார்க்கல, அவர் பார்த்து பாருங்க. அவங்கள மகத்துவமாக்குவதற்கு, தங்களை உயர்த்தி கொள்வதற்கு, இவன் நீங்கள் பயந்துருவீங்களே, நான் கடவுளை தரிசித்தேன் என்று சொன்ன உடனே நீங்கள் பயந்துருவீங்க, என்னமோ இவரிடம் ஒரு பவர் இருக்குது, அதை வச்சு நான் என்ன செய்யறது, உங்ககிட்ட பொருளாதாரத்தை சூறையாடுவேன். இது நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் கடவுள் என்ன செஞ்சாரு, இந்த உலகத்தில் காட்சி அளிக்க மாட்டேன், எனக்கு உருவம் உண்டு அப்படி சொல்லப்படுது, உருவம் உண்டு, நாங்கள் பார்க்கிற மாதிரி இல்லை. அப்போ கடவுளை வந்து பார்க்கக்கூடிய தன்மையில் கடவுள் வைக்காமல் இருக்கிறது இது காரணமாக இருக்கிறதாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் அந்த கடவுளுக்கு உருவம் இருக்குது, அதை யாருக்கும் காட்டாததுனால, காட்சி அளிக்காததுனால நாங்கள் பள்ளிவாசல்களில் சிலையை உருவாக்கி வைக்கலை, காட்டி இருந்தால் கடவுள் நாங்களும் சிலையை வச்சிருப்போம் இல்லையா, மனுஷண்ட இயல்பது தானே, யாராவது ஞாபகத்தில் வைக்கணுமெண்ட ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கொண்டே இருப்போம், ஃபோனில் வைப்போம், பர்ஸில் வைப்போம், இந்த மாதிரி. அப்போ கடவுள் என்று வரும்போது ஒரு பக்தி வருமா இல்லையா, அந்த கடவுளை வடிவமைச்சு வைக்கணும் என்று நினைச்சி நான் பார்க்காத கடவுளுக்கு யாரோ ஒரு வடிவம் கொடுத்ததை வச்சு நான் என்ன செய்வேன், நான் அதை வழிபட்டு கொண்டு இருப்பேன், அந்த நிலை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இஸ்லாத்தில் வானாண்டிக்குது. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், கடவுளுக்கு உருவம் காட்சி அளிக்கல, அதனால் உருவம் கற்பிக்க கூடாதுன்னு ஆக்கினதை அந்த இடத்த அப்படியே பாதுகாத்துட்டு, முஸ்லீம்களில் சில மகான்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய சவக்கொலியை நாங்கள் புனிதமாக கருதுவோம் என்று அதை வச்சு கட்டிடம் எழுப்பி அதுக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட சிலை வழிபாட்டுக்கு சமமானது தான். அதையும் இஸ்லாம் கண்டிக்குது. நல்லவர்கள் மரணித்து விட்டால் உடனடியாக அவர்களுக்கு நீங்கள் தர்காக்களை எழுப்புகிறீர்கள், சமாதிகளை கட்டுகிறீர்கள், இது கடவுளுடைய பார்வையிலே மிக மோசமான செயல் என்று நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. நல்லவராக இருந்தால் ஒருத்தர் நல்லவர், 100க்கு 100 நல்லவர் என்று யாராவது சொல்லலுமா, நான் ஆன்மீகத்தை பேசுறேன், உங்களுக்கு அறிவுரை சொல்றேன், நான் 100க்கு 100 நல்லவரேன்னு உங்களை யாருக்காவது சொல்லலுமா, என் மனைவிக்கு சொல்லலுமா, நான் 100க்கு 100 நல்லவனே என் மனைவிக்கு சொல்லலுமா, ஒவ்வொரு கணவரும் 100க்கு 100 நல்லவரேன்னு ஒவ்வொரு மனைவிக்கும் சர்டிபிகேட் கொடுக்கலுமா, ஏலா வெளிப்படையாக தெரிந்ததை வைத்து பார்க்கும்போது நல்லவராக காட்சி அளிக்கிறீர்கள், அந்தரங்கம் நமக்கு தெரியாது, உள்ளுணர்வு நமக்கு தெரியாது, இன்சைட் நமக்கு தெரியாது, அவுட் சைடு தான் பார்க்குறோம், அவுட் சைடில் ஓகே, இன்சைடில் பார்த்தா என்னென்ன நோக்கம் என்றது யாருக்கும் தெரியாது தானே. இப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் நல்லவராக நீங்கள் எப்படி முடிவு செய்வீர்கள், அவருக்கு எப்படி சமாதி எழுப்புவீர்கள், அவர்கிட்ட போய் குழந்தை பாக்கியத்தை கேட்குறான், அதே உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்துக்கு போய் நீங்கள் குழந்தை பாக்கியம் கேட்டால்
கல்வி பாக்கியம் கேட்டா, உங்களுக்கு நிம்மதி கேட்டா, நோய் நிவாரணத்தை கேட்டா, தேக ஆரோக்கியத்தை கேட்டா, அது எப்படி தெரியும்? காது கேட்காது. அது ஒரு கட்டிடமே. மரணித்து விட்டாரே செவிமடுக்க மாட்டார். இப்படி இஸ்லாம் சொல்லி இந்த சிலை வழிபாடும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது, சமாதி வழிபாடும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. இறைவனும் திருக்குர்வானில் நல் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதுனால தான் நம்ம பள்ளிவாசல்களில் எங்கேயுமே சிலையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது இந்த எங்களோட சமூகத்தில் வந்து ரொம்ப ஒரு அதிசயமாகவே நிகழுது. இத்தனை வருட காலங்களாகியும் எந்த பள்ளிவாசலையும் சிலை வச்சு வணங்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வணங்குறது அந்த அண்ட சலாசாரத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே பரம சக்தியை தான் நாங்கள் வணங்குறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.